பில்ல குடும்பம். பில்ல குடும்பம் லட்சுமி வீட்டில் பண்ணினாங்க. எப்படி பண்ணினாங்கன்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ அரிசி எடுத்துக்கணும், 4 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம் பருப்பு. 4 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம் பருப்பை அப்படியே வறுக்காமல் டைரெக்டாக ராவா மிக்சியில் போட்டு சின்ன ரவை மாதிரி பண்ணிட்டு, சன்ன ரவை மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பெரிய குக்கரில் தண்ணி வச்சுட்டு, கொதிக்க தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, தண்ணி அளவு இருக்கு. நம்ம வந்து 3 இது எனக்கு சாதத்துக்கு 4 1/2 பிடிக்குது. நான் புழுங்கல் அரிசி தான் போட்டேன். இதுக்கு வந்து நான் 3 1/2 போட்டேன். புழுங்கல் அரிசி 3 1/2. 4 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம் பருப்புக்கு 12 டம்ளர் ரெண்டு டம்ளர் போட்டேன். இதுல 2 டம்ளர் ரவை அலக்கணும். அரிசி கணக்கு தனியா இது ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணி மிக்சியில் வச்ச பிறகு ஒரு ரவையை அளக்கணும். 1 டம்ளர் ரவைக்கு பச்சை அரிசியாக போட்டிருந்தோன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி. அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 3 1/2 ஊற்றலாம். அது வேகிறது பொறுத்தது, பழக்கத்தில் வரும். அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு, குக்கர் இருந்தால் பெட்டர், குக்கரில் வச்சு அந்த தண்ணியை வந்து பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த ரவை அதில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிளறினோம். கொதிச்ச பிறகு தண்ணி கொதிச்ச பிறகு நல்லா கிளறணும். அப்புறம் அதை வந்து எடுத்து ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு விசில் வைக்கணும். சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டு மீடியம் வச்சுட்டு ஒரு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு கையில் உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு இப்படி தட்டணும். தட்டி தட்டி இந்த மாதிரி ஷேப்பில் கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இப்போ இதில் வெறும் உப்பு தான் போட்டிருக்கு. அரிசி, உப்பு, கடலைங்க, துவரம் பருப்பு, அவ்வளோதான் இருக்குது இதில். இதுக்கப்புறம் இதை வந்து தவாவில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர மாதிரி வறுக்க போகிறோம். உருண்டை பண்ணதை அடுப்பு கடாயை வச்சு மீடியம் ஹீட்டில் தவாவில் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் சுட்டெடுக்கப்போம். மூடி வைக்கணும், மூடி வச்சு சுட்டெடுக்கணும். திருப்பி போடல மாதிரி எண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு பண்ணால் இல்லாட்டா அவ்வளோ வேகாது. சரி சரி, இது மேலே எண்ணெய் ஊற்றினாதான் அது செகண்ட் டைம் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ ரோஸ்ட்டாக வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கணும். திக்காக இருக்கிறதுனால தான் அடி பிடிக்காமல் இருக்குது. அடுப்பு ஹல்ல தான் இருக்கு, ஹல்ல நல்லா திக்கா இருக்கு. அந்த பக்கம் சுடலாம். திருப்பி மூடி வைக்கணுமா? இப்போ மூடி வைக்கலாம். திருப்பியோட ஸ்பெஷல் சட்னி, வெங்காயத்தை பச்சையாக 2 வெங்காயம் நறுக்கி வச்சுட்டா, அப்புறமேல மிக்சி எடுத்துட்டு மிக்சியில் தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், உப்பு, அப்புறம் இந்த அதை போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு, அப்புறம் வெங்காயத்தை, பச்சை வெங்காயத்தை போட்டு சேர்த்து அரைச்சிட்டு தண்ணி விடாமல் அரைக்கிறாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷல். இது வந்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சதுனால எப்படி பாருங்க, கொஞ்சம் குறை குறைன் இருக்குது. நல்ல டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டு. அண்ட் இது ஒரு வாரத்துக்கு இருக்குமா? ஐயோ சூப்பர். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், 2 நாள் வெளியே இருக்குது. ஏன்னா தண்ணியே இல்லாதனால வெங்காயமும் தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்ந்துருக்குது. காரத்துக்கு இது புளியெல்லாம் கிடையாது, புளியெல்லாம் போடல. புளி போடல தானே? இல்லை புளி போடல. இது வந்து இந்த இதுக்கு அதுக்கு பேர் என்னப்பா? பில்ல குடும்பம். பில்ல குடும்புக்கு இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்க. பில்ல குடும்பம் ரெடி. குடும்பம் குடும்பம் இல்லை, குடும்பம்னா இட்லியா? சரி சரி சரி.